கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸு, யுஎஸோட முன்னாள் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேம், இதை வந்து நான் நம்புறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அடுத்தது, இது வந்து டாலருக்கு எதிராக வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் வந்து இருக்கிற கரன்சி இது, ஸோ அதனால் வந்து இதை நான் ஹேட் பண்ணுறேன், இதை வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால இந்த பிட்காயின் வந்து ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இன்னுமே வந்து அது ரெக்கவர் ஆகாமல் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸாக வந்து ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஏதாவது ஒரு நியூஸ் பேஸில் தான் வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவில் வந்து நஷ்டத்தை வந்து சந்திச்சிட்ருக்கு. ஓகேங்களா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூஎஸ் டாலரை வந்து அது அஃபெக்ட் பண்ணுறதுனால பிட்காயின் வந்து நான் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறேன், அதை வந்து நான் லைக் பண்ணலை அப்படிங்கிறதே அவர் ஓப்பனாகவே டிவி இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டோஜ் காயின் பற்றின ஒரு அப்டேட்டு. யூகே பேஸ்டு டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ் நெட்ஒர்க்கான ரிவோல்ட் வந்து டோஜ் காயின் வந்து அவங்களோட லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 30th டோக்கனாக வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்கிறதா ஃபின்டெக் நிறுவனம் வந்து அவங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோஜ் காயினுக்கான வரவேற்பு வந்து இப்போது எல்லா பக்கம் இருந்துமே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, என்னென்னா பிட்காயின் வந்து இறங்க இறங்க டோஜ் காயினுக்கு வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து, கென்யாவில் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு எதிராக வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணி கிரிப்டோ பை பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் அவங்க கவனிக்கிறாங்க. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் வந்து பேங்க் அவங்களோட பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் கிரிப்டோ கரன்சியை பை பண்ணாதீங்க, ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பிட்காயின் கேஇ அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து June 4 வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஹைட்ரோ அப்படிங்கிற காயின்னு 2.42 ரூபா இருக்குது, 4434% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது பிசிசி அப்படிங்கிற காயின்னு 3000% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது சிவிஎன் அப்படிங்கிற காயின் 703% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விஎன்டிசி அப்படிங்கிற காயின் 508% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், இன்றைக்கி டாப் லாசர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த லாஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, நஷ்டம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இன்றைக்கி அவங்க சந்தித்த நஷ்டம் அவ்வளோதான். ஓகேங்களா, அப்படி சொன்னால் தான் மக்களுக்கு புரியும். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, லூசர்ஸ்னு படிங்க அப்படின்னாரு. மக்களுக்கு அது குயிக்காக புரியாது, அதை புரிஞ்சுக்கணும். யாருக்கு எப்படி சொன்னால் புரிய வைக்கணுமோ அதுதான் டேலண்ட்டு. இன்றைக்கி டாப் லாசர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாலிகோல்டு அப்படிங்கிற காயினு 98% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது ARNX அப்படிங்கிற காயின் 95% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது MTX அப்படிங்கிற காயின் 92% டிக்ரீஸ் ஆயிருக்கு. காட் அப்படிங்கிற காயின் 91% டிக்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸு, அமேசான் வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸுக்காக பிளாக் செயின் ஹெட் போஸ்டிங்காக அவங்க வந்து ஆள் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதில் பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் சர்ச் செக்மெண்ட்டு. இதில் இன்றைக்கி ட்ரெண்டிங் சர்ச்சில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா, நோர்டு ஃபைனான்ஸ் அது வந்து 263.70 ரூபா இருக்குது. அடுத்தது மை நெய்பர் அலைஸ் அப்படிங்கிற காயின் 403.42 ரூபா இருக்குது. அடுத்தது ஆட்டோமேட்டா, நேற்று லான்ச் ஆச்சு இல்லைங்களா, அந்த காயின் 87.54 ரூபா இருக்குது. பாலிகன் அப்படிங்கிற காயின் அதாவது மேட்டிக் 104.37 ரூபா இருக்குது. ஓகேங்களா, நேற்று வந்து ஏடிஏ வந்து பயங்கரமாக ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, இப்போ வந்து மறுபடியும் ரேட் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா, எந்த ஒரு நியூ லான்ச் அப்பவும் காயின் வாங்குறது ரிஸ்க் அப்படிங்கிறத இதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர்த்துக்கு அது தெரியறதில்ல, பட் அதுலேயே வந்து ப்ராஃபிட்டும் பண்ணலாம். அதுக்கு ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, நம்ம இந்த காயின் லான்ச் ஆகுது அப்படின்னா, பினான்ஸில் லான்ச் ஆகுது அப்படின்னா, நம்ம வேறு ஒரு வேலெட்டில் இந்த காயின் வச்சுருந்தோம் அப்படின்னா, அதை நம்ம வந்து நம்ம ஒரு வித்தின் செகண்டில் செல்லிங் போட்டோம் அப்படின்னா, நம்ம பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் அதே எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டு அதே எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணுறது அப்படிங்கிறது சில நேரத்தில் ரிஸ்கில் முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிரபல டெக்னாலஜி அட்வைசரான டிம்வு அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து பிட்காயின் அண்ட் வந்து ஃபைல் FIL அப்படிங்கிற காயினை வந்து மில்லியன் கணக்கில் வந்து வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து பொலிட்டிகோ அப்படிங்கிற நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பிட்காயின் வந்து டம்ப் ஆகும்போது பெரிய அளவில் நிறைய பேர் வாங்குறாங்க, அது பல பேர்த்துக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரி செய்தி நிறுவனங்கள் வந்து அறிவிக்கிறது மூலமாக தான் நமக்கு தெரியுது. ஓகேங்களா, ஸோ பிட்காயின் வந்து நஷ்டம் நஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா எதுக்குங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். நஷ்டம் அப்படிங்கிறவங்க எதுக்கு வந்து மில்லியன் கணக்கில் வாங்கணும். ஸோ பிட்காயின் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியும், அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து டவுன் ட்ரெண்டை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து சில பேர் வந்து அதை வந்து பயந்துக்கிட்டு செல் பண்ணுறோம், பேனிக் செல்லு. ஆனால் அவங்க வந்து அதை பயன்படுத்தி
மேலே வர்றாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பிஸ்னஸ் மேனுக்கும் ஆர்டினரி பர்சனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, ஹோல்டிங் வைக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து பெரிய அளவில் ஜெயிக்கிறான், அண்ட் வந்து இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா, பயந்துக்கிட்டு செல் பண்ணுறவங்க வந்து நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு கார் வந்து நீங்கள் உங்களுக்கு அவசரம் கடன் இருக்குது, ஸோ நான் அதை விற்கிறேன் காரை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க, ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி. ஆனால் இதுவே வந்து எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நான் மெதுவாக செல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான ரேட் கிடைக்கும். இதுதான் வந்து பேனிக் செல் பண்ணுறவங்களுக்கும் ஹோல்டிங்கில் விற்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவசரப்பட்டால் பேனிக் செல் பண்ணால் லாஸு, ஹோல்டிங்கில் வச்சா ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றின ஒரு அப்டேட்டு. இவங்க வந்து மே மந்தில் 1.5 trillion dollars வந்து ஸ்பாட் ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து முன்னாடி ஏப்ரலில் இருந்ததை விட 63% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ வந்து பினான்ஸ் வந்து எப்போவுமே ஆல்வேஸ் வந்து ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்குது, ஸோ இன்னும் வந்து அது டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து அதிகளவில் லைக் பண்ண காயின்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா பிஎன்பி காயினு, அடுத்தது அல்கோரன், அடுத்தது சியா, அண்ட் வந்து எத்தீரியம். இந்த மாதிரி காயின்ஸ் வந்து இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஓட்டிங்கான காரணம் இது வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தில். ஓகேங்களா, ஏன்னா வந்து ரேட் வந்து இன்றைக்கி ரொம்ப சீப் ரேட்டுக்கு போச்சு, ஸோ அதனால் கூட அவங்க பை பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு புது செக்மெண்ட்டு, அதாவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஓன் கிரிப்டோ கரன்சியை தான் நம்ம லிஸ்ட்டு வந்து கேபிட்டல் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஎன்பி காயின், அடுத்தது வந்து யூனிஸ்வாப்பு, அடுத்தது ஓகேபி, அடுத்தது வந்து கேக்கு, அதுக்கு அடுத்தது சிஆர்ஓ காயின், கிரிப்டோ .com அஃபீஷியல் காயின் சிஆர்ஓ. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸோட ஓன் காயின்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டேபிள் காயின்ஸோட ப்ரைஸஸ் பார்த்துருவோம். யூஎஸ்டிடியோட ப்ரைஸ் வந்து 73.31 இருக்குது, யூஎஸ்டிசியோட ப்ரைஸ் 73.32 இருக்குது, அடுத்தது பியூஎஸ்டியோட ப்ரைஸ் 73.33 இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி லான்ச் ஆன காயின்ஸ், 3 hours முன்னாடி லான்ச் ஆன காயின்ஸு, கிங் ஆர்த்தர் அப்படிங்கிற காயின்ஸு, அடுத்தது ஷீடோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது, அடுத்தது ஷூபில் காயின் அப்படிங்கிறது, அடுத்தது ஹோலாயக்ஸ் டோக்கன். ஓகேங்களா, நேமே வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஹோலாக்ஸ் அப்படிங்கிறது. சரி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வைக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸு என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் வந்து எத்தீரியம் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிட்காயினோட பற்றின ஒரு நெகட்டிவ் நியூஸே வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஏப்ரல் மந்த்லேருந்தே வந்து அவங்க வந்து எத்தீரியம் வந்து பை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்ஆர்பி அண்ட் வந்து கர்டானோ, அதாவது ஏடிஏ அப்படிங்கிற காயின். இந்த மூணு காயின் மறுபடியும் சொல்கிறேன், எத்தீரியம், எக்ஸ்ஆர்பி, ஏடிஏ, இந்த மூணு காயினுக்கும் வேல்யூஸ் அதாவது அதிக அளவில் வந்து எல்லோரும் வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதில் என்னோட சஜஷன் லாங் டேர்முக்கு என்ன அப்படின்னா, அதிக அளவில் ப்ராஃபிட் கொடுத்தது கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா எத்தீரியம் அப்படிங்கிறது என்னோடய தாட். ஓகேங்களா, அண்ட் வந்து ஏடிஏ, இந்த ரெண்டு காயினுக்கும் ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்குது, அண்ட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் ஒன். எந்த ஒரு காயின் வாங்குகிறோம் அப்படின்னாலும் அந்த காயின் பற்றின அனாலிசிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்காதீங்க, யாரோட அட்வைஸையும் வந்து ஃபுல்லாக வந்து ரிசீவ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா இந்த காயின் வாங்குன்னு சொன்னாங்கன்னா அது வந்து கரெக்டான காயின் தானா அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட சக்ஸஸுக்கு அதுதான் வழி. ஓகேங்களா, சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.